வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சுண்டைக்காய் தவையல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை சுண்டைக்காய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, நாலு பீஸ் கொதம்பு இலையை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், ஒரு கப் தேங்காய், அஞ்சு துண்டு சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் பெருங்காயம், ரெண்டு ஆர் கருவேப்பிலை. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அண்ணனை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் மட்டும் வறுத்தரலாம். இப்போ நீங்கள் வந்து சுண்டைக்காய் முழுசாக போடுங்களா, அது வெடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். இந்த சுண்டைக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம வந்து பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த சுண்டைக்காயை வதக்கின எண்ணெயிலே நம்ம வந்து பெருங்காயம், உளுந்து, மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்தரலாம். இப்போ நம்ம வதக்குறோம்னா நம்ம வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதக்கணும். வந்து மிச்சம் உள்ள எண்ணெயில் தேங்காவை போட்டு வறுத்தரலாம். இந்த தேங்காய் போட்டு வறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காவை நான் ரெண்டு நிமிஷம் வதக்கியிருக்கேன். நம்ம வந்து பவுலில் போடலாம். இப்போ இதெல்லாம் ரெண்டு நிமிஷம் ஆறிடுச்சு. நம்ம வந்து குடம்புளி தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன், தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து தாளிக்க சட்டியில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை சுடு பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கருவேப்பிலையை உரித்து சேர்த்துடலாம். தாளிக்கிறவங்க கடுகு போட தேவையில்லை, ஏன்னா சுண்டைக்காவே கொஞ்சம் கசக்கும். ஆனால் கடுகு போட்டால் இன்னும் கொஞ்சம் கசப்பாயிடும். இப்போ வந்து இது நல்லா வதக்கியாச்சு. நம்ம பவுல்ல சேர்த்துடலாம். இதை வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், தேங்காய் சாதம் கூட வரவே சாப்பிட்லாம். இது இல்லைன்னா நம்ம வந்து வெறும் சாதம் கூட வரவே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.